நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 19 அதிகாரம் 1 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டான். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவருக்கும் தம் சகோதரர் சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபின் கலிலேயாவை விட்டு அகன்று ஜோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: எனக்கெதிராக பாவம் செய்யும் என் சகோதரர் சகோதரிகளை எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறை மட்டுமா என்று கேட்ட பேதுருவுக்கு 7 முறை இல்லை, 70 தடவை என்று பதில் சொன்ன இயேசு தொடர்ந்து மன்னிக்க மறுத்த பணியாளனின் உவமையை சொல்லுகின்றார். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் மன்னிப்பு எப்பொழுதும் எங்கெங்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மன்னிப்பதற்கு வரையறைகள் இல்லை என்று இயேசு கூறுகின்றார். மன்னிப்பை பற்றிய மனிதனுடைய பார்வையையும் கடவுளின் பார்வையையும் இயேசுவின் பதில் வேறுபடுத்தி காட்டுகின்றது. மன்னிப்பதற்கு மனிதன் எண்ணிக்கை இடுகிறான், வரையறைகள் போடுகிறான். ஆனால் கடவுளின் இரக்கத்தை எண்ணிக்கையிட முடியாது, அளவிட முடியாது, அதற்கு வரையறைகளும் போட்டுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அவரது இரக்கம் வரையறைகளை கடந்தது. கடவுளிடம் நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது எமது மனநிலை என்ன? எமது எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்கிறது? மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கின்ற போது எமது மனநிலை, எமது எதிர்பார்ப்பு எப்படியாக உள்ளது? மன்னிக்க மறுத்த பணியாளனா நாங்கள், அல்லது மன்னிக்க ஆயத்தமாக இருப்பவர்களா நாங்கள்? மன்னிப்பை அளவின்றி பெற்றுக்கொள்ளும் ஒருவர் அதே அளவுக்கு மன்னிக்கவும் கடமைப்பட்டவராக இருக்கின்றார். இந்நிலையில் மன்னிப்பு கொடுப்பது என்பது ஒரு தெரிவு அல்ல, அது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய கடமையாகும். யார் மன்னிக்க மறுப்பவர்கள்? தங்களுடைய பாவங்களுக்காக துக்கப்படாத அல்லது மனம் வருந்தாதவர்களே மன்னிக்க மறுப்பவர்கள்,
கோபத்தோடும் கசப்புணர்வோடும் காயங்களோடும் இருந்து கொண்டு மன்னிக்க மறுப்பவர்கள் மற்றவர்களுடைய ஆன்மாவிலும் பார்க்க தங்களுடைய ஆன்மாவுக்கே கூடுதலான அழிவை கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, கடவுளுடனான தங்களுடைய உறவையும் முறித்து கொள்ளுகின்றார்கள். கோபப்பட்டும் புண்பட்டும் இருக்கும் ஒருவர் மன்னியாத போது மேலும் மேலும் அவர் கோபம் கொள்ளுகின்றார், புண்படுகின்றார். இது பழிவாங்க வேண்டும் என்ற சிந்தனைக்கும் செயலுக்கும் அவரை இட்டு செல்லுகின்றது. இது பாவமாகும். ஆண்டவரின் அளவு கடந்த இரக்கத்தை நினைத்து கொள்வோம். அதை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அத்தோடு எம்மை காயப்படுத்துகின்றவர்களையும் எப்பொழுதும் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதே எமது அழைப்பாகும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அளவின்றி பெற்றுக்கொள்ளவும் அதை மற்றவர்களுக்கு தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ளவும் அருள் தாரும். ஆமென்.